நதிநீர் போக்குவரத்துக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலகின் மிக நீண்ட நீர்வழி போக்குவரத்தான உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கும் அஸ்ஸாம் மாநிலம் திப்ருகருக்கும் இடையே எம் வி கங்கா விலாஸ் சொகுசு கப்பல் போக்குவரத்தை நேற்று காணொலி மூலம் தொடங்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் கடந்த எட்டு ஆண்டுகளில் இந்தியாவின் நீர்வழி சரக்கு போக்குவரத்து மூன்று மடங்கு அதிகரித்து இருப்பதாக தெரிவித்த பிரதமர் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு உள்நாட்டு நீர்வழி திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் இந்தியாவில் நூற்றி இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட நதிகள் உள்ள போதிலும் நாட்டின் நீர்வழி போக்குவரத்தில் தலை சிறந்த வல்லமை மிக்கதாக கங்கை நதி திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார் அதே நேரத்தில் மிக குறைந்த செலவிலான போக்குவரத்தாக நீர்வழி போக்குவரத்து அமைந்திருப்பதாகவும் அவர் கூறினார் நீர்வழி போக்குவரத்து துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட வளர்ச்சிப் பணிகள் காரணமாக வர்த்தகம் சரக்கு போக்குவரத்து சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டார் நாட்டின் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சிக்கு உதாரணமாக இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து திகழ்வதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் இது போன்ற நீர்வழி போக்குவரத்து காரணமாக நாட்டின் சுற்றுலாத்துறை மேம்படுவதுடன் ஏராளமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் உருவாகும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் ये जो नई निर्मित अद्भुत टेंट सिटी से वहां आने और रहने का एक और बड़ा कारण देश दुनिया के पर्यटकों श्रद्धालुओं को मिला है इसके साथ साथ आज पश्चिम बंगाल में मल्टी मॉडल टर्मिनल यूपी और बिहार में फ्लोटिंग जेटी असम में मैरीटाइम स्किल सेंटर सी प्रिपेयर सेंटर टर्मिनल कनेक्टिविटी प्रोजेक्ट ऐसे एक हजार करोड़ रुपए से अधिक के प्रोजेक्ट का भी शिलान्यास और लोकार्पण हुआ है இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேசம் அஸ்ஸாம் மாநில முதலமைச்சர்களும் பீகார் மாநில துணை முதல்வரும் மத்திய கப்பல் மற்றும் துறைமுகத்துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்